ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் பற்றின வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டியூட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும், இல்லைனா எனக்கு பேசிக் சுத்தமாகவே தெரியாது, டெய்லரிங்னாவே என்னன்னு தெரியாது, நான் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், எம்ப்ராய்டரினா என்னன்னு தெரியணும், ஆரி ஒர்க்னா என்னன்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க, அதை கேட்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாது, எந்த ஏஜில் வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இவங்க கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. மந்த்லி 25,000 வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கூட அவங்க போட்டிருக்காங்க, ஒரு ஈவெண்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா March 27th and 28th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே மந்த், அதாவது மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே மந்த்துங்க. இந்த மார்ச் மாதம் 27-28 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா 50% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே மேனேஜிங் டைரக்டர் சுகுணா சண்முகம் மேம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் சுகுணா சண்முகம், ஃபேஷன் ஆர்ட்டோட ப்ரொப்ரேட்டர் நான் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங், எம்ப்ராய்டரி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஃபேஷன் டிசைனிங் படிக்க வரணும் அப்படின்னா நார்மலாக பேசிக்காக ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே பேசிக்காக மெஷினை நூல் கோக்கர்லேருந்து கிட்டத்தட்ட பால் கவுன் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். படித்தவங்க தான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், படிக்காதவங்க அதாவது எஜுகேஷன் நாலேஜ் இல்லாதவங்களால ஃபேஷன் டிசைனிங் படிக்க முடியாது அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்போ ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யார் வேணாலும் ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம். இப்போ ஃபேஷன் டிசைனிங் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டிங்கன்னா ஆன்லைன் பொட்டிக்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மந்த்லி பார்த்திங்கன்னா 20-25,000 வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்துகிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் எடுப்பீங்களா? ஆ, ஆன்லைன் கிளாஸும் இருக்குங்க, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, இங்கே ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. ஓகே, வந்து படிச்சுக்கிறவங்களும் வந்து படிச்சுக்கிறவங்களும் படிச்சுக்கலாம். ஆன்லைன் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா 1-2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட் இருக்காங்க? இது ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. இப்போ 15 வயசு பொண்ணுங்களும் இருக்காங்க, கிட்டத்தட்ட பேரண்ட் பேத்தி எடுத்த அந்த வயசானவங்களுமே வராங்க. சரி, இதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் ஏன்னா சர்டிஃபைட் இன்ஸ்டியூட் தான் இது, அதனால் இதை படிச்சிருக்கணும், படிச்சுதான் படித்தவங்க தான் வரணும் அப்படி ஏதாவது இருக்கா? படித்தவங்க தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், நான் ஏதாவது ஒன்று ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்க மேம் வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இங்க வந்து நடந்துட்டு இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் நமக்கு கொடுக்க போகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ மேம் எந்த அளவுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ டபுள் சைட் ரிவர்சபிள் கோட்டோட ஃப்ரண்ட் நம்ம முடிச்சாச்சு இல்லையா, ரெண்டு டிசைன் பண்ணி முடிச்சாச்சு, இந்த சைடும் முடிச்சாச்சு. இப்போ பேக்குமே நம்மள்ட்ட ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணுறப்ப பிளைண்ட் ஸ்டிச் போட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம இது ரிவர்சபிள் கோட் இல்லையா, எந்த பக்கமுமே இந்த ரா எட்ஜஸ் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ பிளைண்ட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. மேம் இதில் ஃபேஸிங் பைப்பிங் இல்லை ஸ்டாண்ட் பைப்பிங் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா? ஆ, வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ராக்கு, அதாவது ஃப்ராக்கோட யோக் பார்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எல்லா விதமான ஃப்ராக்குக்குமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைப்பில் இருக்க ஃப்ராக் எல்லாத்துக்குமே யோக் பார்ட் வந்து இந்த மெத்தடில் தான் வரும். ஸோ அதோட டயக்ராம் ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த டயக்ராம் போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒரிஜினல் மெஷர்மெண்ட்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம பேட்டர்ன் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். 0-1 அப்படிங்கிறது இந்த இடத்துல 0 பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ 0-1 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோக் லென்த்து, 0-2 நெக்ஸ்ட் வந்து 0-2 மேலே இருக்குது,
இதில் வந்து என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கோட வைடு நம்ம மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் 0 to 3 ஷோல்டரு. ஸோ அதை தான் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 to 4 ஆர்ம் ஹோலு. நெக்ஸ்ட்டு 5 to 6 வந்து செஸ்ட்டு. 2 to 7 இது வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1 to 8 வேஸ்டோட மெஷர்மெண்ட்டு. 2 to 9 பேக் நெக்கோட டீப்பு. 2 to 10 ஃப்ரண்ட் நெக்கோட டீப், அதாவது 2 to 9. எப்போதுமே நெக் எடுக்கிறப்ப மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல், அதனால் இந்த மெஷர்மெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேப் இப்படி வச்சு தான் எடுக்கணும், ஸ்லாண்டிங்காக தான் எடுக்கணும். ஸோ நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கான பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சாம்பிளிங் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு நெக்கோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ரொம்ப டீப்பாக தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் போட்டாச்சு, அதோடய எக்ஸ்பிளேஷன் எப்படி வரும்னு சொல்லி பண்ணியாச்சு. இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம என்ன மெஷர்மெண்ட்டுக்கு பண்ண போகிறோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பெரும்பாலும் குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் வந்து நாட் வைக்கிறது அவங்களோட பாடி வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக தான். அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்க ட்ரெஸ்மே ஷேப்பாக தான் வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் பெரும்பாலும் அவங்களுக்கு நாட் கொடுத்து அந்த இடத்த வந்து டைட் பண்ணி விட்டுறது, அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுறது போதும்னு சொல்லேன். டேக் ஓன்லி 1.5 inches, திஸ் லுக்ஸ் லைக் 2 inches ஃபார் யூ. மார்க்கு அப்படி கண்டினியூஸாக மார்க் பண்ணிட்டு தென் யூ ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன் வித் இட் அண்ட் தென் கட் இட் ஆஃப். வேஸ்ட்டு ப்ளஸ் 2 கரெக்டான மெஷர்மெண்ட் எடு. வேஸ்ட்டு ப்ளஸ் 2 வச்சுனா ரவுண்டு 2 கொடுத்துருங்க, 2 or 3 கொடுத்துருங்க. இதில் வந்து ஒரு 4 கொடுத்தீங்கன்னா அது ஒரு 3 கொடுத்துருங்க. மாற்றி பண்ணலாமா? ஒன்று வந்து இது கொடுங்க, ஒன்று அது கொடுங்க, ஒன்று இது கொடுங்க, அப்புறம் 2 சுகர் பீட்லேயே முடிச்சிருங்க. அது கூட நல்லாயிருக்குமே கான்செப்ட். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேம் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது போக நிறைய டியூட்டர்ஸ் இருக்காங்க கைட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒர்க் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ், அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டியூட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, நம்மளும் கற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அவ்வளோ சாஃப்டாக எல்லாருக்கும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரியாதுன்னு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழகழகாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த கலையை கற்றுக்கணும்னு நினச்சி அதை வந்து பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு இதை பற்றி தெரியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல போகிற விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டிக்காக இருக்கும். அதை நம்ம கேட்கலாம் வாங்க. வணக்கங்க, என் பேர் ஷாலினி, நான் தாராளம் சைட்லேருந்து வரேன். டெய்லரிங் கிளாஸ்க்காக இங்கே வந்தோம். ஃபேஷன் ஆர்டில் வந்து ஃபுல் கோர்ஸ் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி செலக்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு பொட்டிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரன் பண்ண பொட்டிக்கில் எனக்கு ப்ளவுஸ் சுடி வந்து பத்தாம் இருந்தது. இன்னும் டிசைன்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறக்காக வெளியே சர்ச் பண்ணோம். 2 மந்த்ஸ் சர்ச் பண்ண திருப்பூர் கோயம்புத்தூர் ரெண்டு பக்கம் சர்ச் பண்ணோம். கோயம்புத்தூர் 1 day வந்து ஃபுல்லாக எல்லா ஷாப்புமே விசிட் பண்ணி பார்க்கும்போது ஃபேஷன் ஆர்ட் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டதே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கணும், கிளியராக ஃபினிஷிங் இருக்கணும். நாங்கள் வெளியில் போய் இன்னும் வந்து பொட்டிக் வந்து இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணோம், அறகுறையே போகக்கூடாது. நான் ரெண்டு மூணு கிளாஸ் போயிருக்கேன். ரிட்டர்ன் வந்து ஃபேஷன் ஆர்ட் பார்க்கும்போது அந்த கிளாஸ் கம்பேர் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அறகுறையாக இருந்தாலும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. டிசைன்ஸ் வந்து இருக்குது, நிறைய டிசைன்ஸ் போகுது. எல்லா கிட்ஸ் வேர், பார்ட்டி வேர், லெகாங்க மாடலு, ப்ளவுஸ் பேக் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. எல்லா டிசைன்ஸுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜிங் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் ஃபினிஷ் ஆகி நமக்கு போகிறோம். இப்போ இங்கே வந்து கோர்ஸ் இருக்கிறேன்னா கோர்ஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் வெளியில் போகும்போது பொட்டிக் ஓப்பன் பண்ணி நீட்டாக பண்ணுற அளவுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வித், ஏன்னா டெய்லரிங் வந்து பேசிக்கே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாங்க. வணக்கங்க, என் பேர் கவிதா, நான் இங்கே கணபதியிலிருந்து தான் வந்தேன். ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட விசாரித்து தான் இங்கே வந்து சேர்ந்தேன். ஏற்கனவே கடை வச்சுருக்கேன், அது கரெக்டாக இன்னும் கொஞ்சம் டிசைன் எல்லாம் வரணுங்கிறதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கேன். பரவாயில்ல, இங்கே நல்லா சொல்லித்தராங்க. நித்யா மேம் எல்லாருமே வந்து நல்லா சொல்லித்தராங்க. தைரியமாக இருங்க, எதுவுமே தப்பாக போகாது, கரெக்டாக வருங்கிற அளவுக்கு சொல்லித்தராங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே போய் பார்க்குறக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்லமாக இருந்துச்சு.
பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்தது. என்னோடய நேம் வந்து பிரேமலதா, ரேஸ் கோர்ஸ்லேருந்து வர்றேங்க. ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஆரி ஒர்க்கு ஃபேஷன் டிசைனிங் பழகணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ரொம்ப விசாரித்து எல்லாம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேங்க. எனக்கு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப 2 மந்த்ஸாக வந்துட்டுருக்கேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது. எனக்கு இங்கே முடிச்சுட்டு போய் பொட்டிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கேங்க. நான் ரொம்ப திருப்தியாக இருக்குது இங்கே வந்து ஜாயின் பண்ணது வந்து. எப்படி டீச் பண்ணுறாங்க? நல்லா பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க்கு தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நானாக ஃபேஷன் டிசைனிங்க்கு மாறிட்டேன். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து மாறியிருக்கேன். என்னோடய நேம் சரண்யா, நான் ஃபேஷன் ஆர்ட்டில் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேசிக்காக எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பற்றி எதுவும் தெரியாது. அது வந்து நான் ஜாயின் பண்ணப்போ வந்து புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்த மாதிரி இல்லாமல் என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் சரி மேமும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுறீங்க, ஸ்டிச்சிங்கை பற்றி A to Z தெரியாது அப்படிங்கும்போது அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. இங்கே வந்தோன்னா வந்து பேசிக் நம்மளுக்கு நூல் மாற்றுறதுலேருந்து எப்படி நூல் சுற்றுறதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபேஷன் டிசைனிங் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஷோ வந்து நான் ட்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப வந்து ஒரு ஷோக்கு வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு இப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஃபேஷன் ஆர்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் சுகுணா மேம். ஹாய், நான் நித்யா, நான் இங்கே டியூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க? ஆமாங்க, நான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ கோர்ஸ் முடிச்சோடனேயுமே நான் இங்கே வந்து டியூட்டராக ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இட்ஸ் அ பேஷன் ஃபார் மீ. ஓகே, இதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா மேம்? இல்லை, கண்டிப்பாக இல்லைங்க. ஓகே, எந்த ஏஜில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. பேசிக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா சிலர், அவங்களும் ஜாயின் பண்ணலாமல் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை இல்லை, எதுவுமே தெரியாமல் மெஷின் நாலேஜே இல்லாமல் வந்தாலுமே நீங்கள் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்க்கலாங்க. ஓகே, இதுக்கு டியூரேஷன் எவ்வளோ நாளில் முடிக்கலாம்? ஃபுல் கோர்ஸ்னால் 6 மந்த்ஸ் டியூரேஷன் இருக்குதுங்க. பிகினர்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், பிகினிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 மந்த்ஸ்லேருந்து இருக்குதுங்க. ஓகே, இப்போ கோயம்புத்தூர் தவிர்த்து வெளியூரில் இருக்கிறவங்கலாம் எப்படி அதை படிச்சுக்கலாம்? கண்டிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் தவிர வெளியூர்லேருந்து யார் இருந்தாலுமே இங்கே படிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஆன்லைன் கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயுமே ஃப்ரம் பிகினிங்லேருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். பேசிக்லேருந்தே ஆன்லைனில் டோட்டலாக மெஷின் நாலேஜ் இல்லைனாலுமே ஆன்லைன் கோர்ஸஸில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எதில் டீச் பண்ணுவீங்க? நம்ம தமிழ் லாங்குவேஜில் தாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இப்போது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அந்த மிஷின்னா என்ன, இல்லை ஆரி ஒர்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிப்பாங்க சில டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரெண்டி பேட்டர்ன் ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. ஸோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை நீங்கள் அதில் கற்றுக்கலாம். அதுக்கு 2 மந்த்ஸ் டியூரேஷன் இருக்குதுங்க. அதாவது நம்ம டெய்லி ஒரு கிளாஸ் வர மாதிரி கூட கற்றுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் காந்திபுரம்ல லொக்கேட்டாக இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் பற்றின வீடியோ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நீங்கள் பேசிக் லெவல் ஸ்டிச்சிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புட்டிக் வைக்கணும், அதாவது உங்களோட கஸ்டமைஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட புட்டிக்கில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்து டியூட்டர் ஆனவங்களையும் நீங்கள் பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.